நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மகரிஷி கார்கர் வந்து குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தோம். நல பலதேவர், பலபத்ரர், சங்கர்ஷனர் அப்படின்ட்டு பெரியவனுக்கு பேரும், ரெண்டாவது குழந்தையான நம்மளோட கண்ணனுக்கு கிருஷ்ணா வாசுதேவா அப்படின்னு அவன் அழைக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார். இதுக்கான அர்த்தங்கள் எல்லாத்தையுமும் நம்ம அனுபவிச்சோம். இப்போ அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறா, முதல்ல தவழ ஆரம்பிக்கிறா. அந்த தவழற அழக ஸ்ரீமத் பாகவத புராணத்துல அதே 8வது அத்தியாயத்துல விளக்கிருக்கார் சுகப்ரம ரிஷி. இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டிய பார்வை எப்படின்னா, அந்த பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டன் பகவான் நமக்காக இங்க பிறந்திருக்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பண்றான் பகவான் அப்படிங்கிற நம்ம கண்ணோட்டத்தோட இதை பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அனுபவமும் அவ்வளவு ஆழ்ந்து ரசிக்கக்கூடிய அனுபவமா பகவான் நம்மளுக்கு அருளிருக்கார். இப்போ ரெண்டு குழந்தைகளும் தவழ ஆரம்பிக்கிறார். சோ அந்த முட்டி வந்து தேய தேய கைய ரெண்டுத்தையும் வச்சு அந்த கால இருக்கிற சலங்கைகள் அப்படியே சல் 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 சல்னு ரெண்டு குழந்தைகளும் தவழறாளாம். அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற கோபிகைகள்லாம் அவ்வளவு ஆசையா நடந்து வராளாம். அவளோட சலங்கை சத்தம் கேட்கும் இல்லையா, அவளாம் கொலுசு போட்டு இருப்பா இல்லையா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே குழந்தைங்களுக்கு ஆஹா சத்தம் எங்கேந்தோ வருதுன்ட்டு அவளை பார்த்து கட கட கடன்னு தவிழ்ந்துட்டு அந்த பக்கம் போறாளாம். உடனே அவ வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா, அவளோட முகத்தை அப்படி பார்த்துட்டு பேந்து பேந்து முழிக்குமா அந்த குழந்தை. அப்புறம் அந்த வேத்து முகம் பார்த்துட்டு திரும்பி கட கட கடன்னு தவிழ்ந்து ஓடி போயிடுமா. இந்த மாதிரி அழகா ரெண்டு குழந்தைகளும் தவிழ்ந்து மறுபடியும் யசோதை கிட்டயும் ரோகிணி கிட்டயும் போயிட்டு மத்தவாள்லாம் பார்த்தா ஏதோ இவாளுக்கு பயம் மாதிரி இவாளை போய் கட்டிக்குமா, இவ அப்படியே அந்த குழந்தைகளை எடுத்து ஆலிங்கனம் பண்ணி ஆஹா குழந்தையே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாளாம். அந்த குழந்தை சிரிப்பானா, அந்த சின்ன சின்ன பல்கள், முத்து முத்தான பல்கள் வளர்றது இல்லையா, அந்த பல்லழகு அவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு சுகப்ரம ரிஷி ரசிச்சிருக்க. சோ அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளும் தவழற அழகு. அந்த தவழ்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தாலோ இல்லையோ, இவாளுக்கு இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி அவள்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதுகளோடய தானே இவாளும் வளர்றா, பேர் வச்சதே அந்த இடத்துலதான் இல்லையா. அப்போ கொஞ்சம் அவனுக்கு சக்தி வந்துடுதான், இன்னும் தவழற குழந்தைதான். அப்ப என்ன பண்றான்னா, இந்த கண்ணுக்குட்டியோட வாழை வந்து கெட்டியமா புடிச்சுட்டு, கண்ணுக்குட்டி காச்சு எனக்காச்சு அப்படின்னு அந்த வாழை புடிச்சுட்டு இருப்பானாம். அந்த கண்ணுக்குட்டி பசுமாடு எல்லாம் இருக்கிற இடத்துல எங்க பார்த்தாலும் வந்து பசுமாட்டோட சாணம், கோமூத்திரம், அது இது எல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால அந்த மண்ணே வந்து அந்த அளவுக்கு சகதியா இருக்குமா. நம்ம கண்ணன் என்ன பண்ணுவான், அந்த கண்ணுக்குட்டியோட வாழை புடிச்சுட்டுருவான். அந்த கண்ணுக்குட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே ஓடுமா, இவனும் விடாப்பிடியா அந்த கண்ணுக்குட்டியோட வாழை புடிச்சுட்டே இருப்பானா. அப்போ அங்க கீழே இருக்கிற சகதி, மண்ணு, புழுதி எல்லாம் இவனோட உடம்புல தலையிலேந்து கால் வரைக்கும் இருக்குமா. கிருஷ்ணர் எல்லாரையும் படுத்துவர், கண்ணுக்குட்டி கிருஷ்ணரை படுத்தும். அந்த ஒரு அழகு தனி அழகு. அந்த மாதிரி இருக்கிற அவனோட ரூபம், அவனோட உடம்பு பூரா இருக்கிற புழுதியும் அந்த கோமியமும் அந்த இதுவும் எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படியே யசோதையும் ரோகிணியும் இந்த குழந்தைகளை வந்து அள்ளி வாரி, ஆஹா இவ்வளவு அழகா இருக்கேனே, அந்த மாதிரி ஒரு அழகு எங்கேயாவது கிடைக்குமா, பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டன் இங்க வந்து எப்படி பொழுதியா நிக்கிறானே அப்படின்ட்டு அவனை ஆலிங்கனம் பண்ணிப்பானா, அவனுக்கு பால் கொடுப்பானா, ஐயோ குழந்தைக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சந்தோஷத்துல பகவான் சிரிப்பானா. இந்த மாதிரி பகவான் ஒவ்வொரு லீலையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது ரொம்ப சின்ன பொழுதுதான், சீக்கிரமே குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த தளர்ந்தடை இட்டுண்டு வரும்போது அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிறது அடுத்த அத்தியாச்சரியமான அனுபவம். சோ குழந்தைக்கு கொஞ்சம் சக்தி வந்ததோ இல்லையோ, நடக்க ஆரம்பிச்சாலோ இல்லையோ, கட கட கடன்னு இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஓட ஆரம்பிப்பான். எங்க என்ன கிடைக்கிறதோ எல்லாம் அவனோட சொத்து தான். அதனால எங்க வேணா போய் மோர் எடுத்து சாப்பிடுவான், வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவான், திருடுவான். யாராவது நீ திருடுனியாக்கனா, நான் திருடவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவான். ஒருத்தர் ஆடத்துக்கு போய் அவளுக்கு எட்டாத இடத்துல இவா மோரும் தயிரும் பாலும் வச்சிருந்தா அப்படின்னா அங்க உரல்லாம் வச்சிருப்பா. பகவானுக்கு அது உரல் உரலே கிடையாது, உரல் ஸ்டூலு. அதனால அந்த ஸ்டூலை எடுத்து எல்லாருமா சேர்ந்து கவுத்து போடுவாளாம். அது நேர ஏறி அவளுக்கே அவ ஒரு ஸ்டூலை தயார் பண்ணிப்பாளாம். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாளாம். அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா, இவனுக்குன்னு ஒரு குரங்கு பட்டாளம் இருக்காங்க.
அந்த குரங்கு பட்டாளத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த குரங்குக்கள்லாம் அந்த அள்ளிக்கோ வாரிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெண்ணெயை கொடுப்பானாம். அந்த குரங்குகளுக்கும் வயரம் பிடித்துனா அதுவும் வேண்டாம்னு சொல்லிடும் இல்லையா, போதும்னு சொல்லிடும் இல்லையா. அப்போ இதுல பாக்கி இருந்ததுதான் மிச்சம் வைக்கவே பிடிக்காது நம்மளோட கண்ணனுக்கு. அதனால என்ன பண்ணுவானா, இருக்கிற மிச்சம் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பானையும் உடச்சி போட்டுட்டு கிளம்பி போயிடுவானா குழந்தை. சில பேர் ஆத்துல அவன் தேடி வந்த வஸ்து கிடைக்கல அப்படின்னா அங்க குழந்தைகள் யாராவது இருந்துதான் அவன் எல்லாரையும் கிள்ளி விட்டுட்டு குழந்தைய அழ விட்டுட்டு ஓடி போயிடுவானா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் என்னெல்லாம் வந்து அமக்கலம் பண்ண முடியுமோ அத்தனை அமக்கலத்தையும் பண்ணுவானா. எல்லாருக்கும் இப்படி பண்றானே குழந்தை அப்படின்ட்டானா அவ்வளவு பாசம் வருமா அந்த குழந்தை மேல, அவ்வளவு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின்னு இருந்தான் நம் குழந்தை கிருஷ்ணர். எல்லா கோபிகைகளும் இந்த மாதிரி கண்ணன் பண்ணிட்டு இருக்கான். யசோதா அம்மா கிட்ட போய் நம்ம சொல்லணும், எப்படி இப்படி வந்து எங்க பார்த்தாலும் வெண்ணையை திருடின் இருக்கான், மோரை திருடின் இருக்கான், ஒண்ணுத்தை வைக்க முடியல, மிச்சத்தையாவது வைக்கலாமோனும், அதையும் போட்டு உடைச்சிட்டு போயிடுறாரே, யசோதைகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் வந்து யசோதைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உன் குழந்தை என்ன தெரியுமா பண்ணா, இந்த மாதிரி மோரை எடுத்தா அவனுக்கு கரெக்டா தெரியாது எந்த பாத்திரத்துல மோர் எங்க தயிர் எதுல வெண்ணெய் எல்லாம் இடத்த மாத்தி வச்சாலும் அந்த குழந்தைக்கு தெரியாம இருக்க மாட்டேங்கிறது கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். யசோதா மாட்ட சொல்றான், இப்படி எல்லாம் பண்றான் உன் குழந்தைன்னு. யசோதை சிரிக்கிறா, குழந்தைய பாக்குறா, குழந்தைய கண்டிக்கணும்னே தோணல, சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். இந்த மாதிரி கண்ணன் நாலொரு மேனியா பொழுதொரு மண்ணம்மா எல்லாரையும் அவ்வளவு ஆனந்தப்படுத்தின்னு வந்தா கண்ணனோட லீலைகள் தொடர்ந்துட்டே இருக்கும். இன்னும் நம்ம 10வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல இருக்கும், அதுலேயே மேற்கொண்டு கிருஷ்ண லீலைகள் இருக்கு, காத்திருந்து அனுபவிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட சிந்தனையில அப்படியே அந்த சகதியோட இருக்கிற பகவான் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த கண்ணு குட்டியோட வாழை புடிச்சுண்டு ஃபுல்லா அந்த பிரஜபூமி கோகுலத்துல இருக்கிற ஆயர்பாடியில இருக்கிற சேரும் சகதியும் மாட்டோட கோச்சானமுமா இருக்கிற அந்த அழகான கண்ணனை நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். கண்ணனை நினை, கண்ணனே துணை.